எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா. ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? விஜயலட்சுமி பத்மநாபன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? கிழக்கு தாம்பரத்துலேருந்து வரேன். உங்களுக்கு எப்படி ஓங்காரக்குடியில் தெரியுங்கம்மா? எனக்கு ஒரு முறை என் தங்க திருவெற்றியூர் பட்டணத்தடிகள் கோவில்களிலிருந்து சித்தர்கள் போற்றி தகுப்பு நூல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தா. அதை படித்த பிறகுதான் இந்த ஓங்காரக்குடியிலோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டிகிட்டு இருந்தோம். அந்த வீட்டில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. நிலத்தடி நீர் வந்து நாங்கள் 50,000 அடி எடுத்தும் கூட தண்ணி கிடைக்காமல் இருந்தது. சரி, தண்ணி கிடைக்கலன்றதுக்காக அதை கேட்கலான்றதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். வந்தபோது ஐயாவை பார்த்தோம். ஐயா சொன்னார், நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டார். நாங்கள் அப்போது அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஐயா சொன்னார், சைவத்துக்கு மாறிடுங்க, கிடைக்கும் தண்ணின்னாரு. உண்மையிலேயே நாங்கள் அந்த அவர் ஏகிட்ட வேண்டிக்கிட்டு போய் சைவத்துக்கு மாறிட்டோம். அதுக்கப்புறம் உடனே ஒரு 2 மாசத்துலேயே எங்கள் தண்ணி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிரகப்பிரவேசம் நல்ல முறையில் நடத்திட்டோம். சரிங்கம்மா, நீங்கள் அன்னதான மருட்கஞ்சி ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா? ஆ, மாதந்தோறும் நான் அன்னதானத்துக்கு பண உதவி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ கூட நான் அன்னதானத்துக்கு பண உதவி கொடுக்க தான் வந்து மாதந்தோறும் மணியாட்டர் மூலியமும் கொடுப்போம். அதை தவிர நாங்களும் குடும்ப சமேதராக வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்து இங்கே கொடுத்துட்டு வருவோம். நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் மற்ற அன்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா? ஆ, சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். சரிங்கம்மா. வா, அன்னதானம்லாம் கொடுக்குறீங்கள, அவங்க என்ன சொல்கிறாங்கம்மா? வெளியில் நாங்கள் வந்து இவரோட காலேஜுக்கு எதிர்க்க இருக்க சாலையோர ஆதரவற்றவர்களுக்கு தான் கொடுப்போம். அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வாழ்த்துவாங்க. இந்த கொரோனா டைமில் கூட நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவோம். இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கிற அன்னதானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பெரிய தொண்டு இது இல்லையா? இந்த அதுவும் இந்த சீசனில் வந்து நிறைய பேர் பண வசதி இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் போது அன்னதானன்றது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர்கள் வந்து வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்துறதுனால தான் நாங்கள் வேற எங்கேயோ கொடுக்குற இதுவை கூட இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு இவ்வளோ தூரம் நான் தாம்பரத்தில் இருந்தாலும் இங்கே வந்து கொடுத்துட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன். சரிங்கம்மா. இன்னும் நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலம்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? நான் முதன் முதல்ல வரும்போது ஐயா கிட்ட ஒரு தடவை தீட்சை வாங்கினேன். உண்மையிலே நான் வீட்டுக்கு போனோன்னு எனக்கு அது பெரிய அனுபவமாக இருந்துச்சு. வீட்டில் போய் நான் தியானம் பண்ணும்போது என்னை என் கூடவே சித்தர்களே கூட இருக்கிற மாதிரியே கொஞ்ச நாள் நான் அதை நல்லா ஃபீல் பண்ணேன். அதனால் எனக்கு இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரு நல்ல மன திருப்தி இருக்குது. சரிங்கம்மா. ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? அதான் சொல்கிறேன், சித்தர்கள் வந்து இங்கே வந்து நம்ம போயிட்டு போகும்போது நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம கூட எப்போவுமே இருக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. எந்த ஒரு கஷ்டனாலும் நான் டக்குன்னு அகத்தீசாய நம்ம அந்த போட்டித்தொகு படிக்கும்போது அதை என்னை விட்டு கொஞ்சம் விலகிற மாதிரியும் அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு வகையில் அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் ஒரு வழி கிடச்சிருக்கு. சரிங்கம்மா. நீங்கள் இங்கே வந்தக்கப்புறம் நான் சைவத்துக்கு மாறினேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர் மாறாமல் இருக்காங்க. எதனால் சைவத்துக்கு மாறணுன்றதும் தெரியாமல் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எப்போவுமே நான் ஏற்கனவே யோகா கற்றுக்கிட்டு இருந்ததுனால சைவத்தின் மேலே பற்றுதலோடு தான் இருந்தேன். என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை என்னால் மாற்ற முடியல. இங்கே வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அவங்களும் இப்போது சைவத்துக்கும் மாறிட்டாங்க. அது என்னென்னா, நம்ம எந்த ஒரு உயிரையும் நம்ம அதை கொன்று அதன் மூலம் நம்மளுடைய உடம்பை வளர்க்குறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? நாங்கள் யோகாவில் சொன்னது என்னென்னா, அடுத்த உயிரை கொல்லும் பொழுது அந்த உயிர் விடுகின்ற அந்த வலியும் வேதனையும் கண்டிப்பாக நமக்கு தான் அதனுடைய பலன் வந்து சேரும். அதனால் அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்ம வினை பயன் தீராதுன்னு சொல்லி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வாழ்கவனுடன் இதில் இருந்தேன், ஐயாவோட இதில் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதையே தான் இவங்களும் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லும் போது ஏற்றுக்காது, என் குடும்பம் இவங்க சொல்லும் போது ஏற்றுக்குச்சு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.